ஹாய், வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாப்பிக்கு ஒரு சென்சேஷனலான ஒரு டாப்பிக்காக இருக்குன்றதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் எதை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வீட்டில் தன்னுடைய பிள்ளைகள் இந்த வேலைக்கு அனுப்பணும், இந்த தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனை பற்றி நான் பேச போகிறேன். டாக்டர். டாக்டர்னு ஒன்னே பல யோசனைகள் போகும். அதில் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு சமம், ஏன்னா உயிரை காப்பாற்றுறதுனால கடவுளுக்கு சமம் அப்படின்றத சொல்லுவாங்க. பல உயிர்களை காப்பாற்றியிருக்கோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அது ஒரு சிலர், ரொம்ப ஃபியூ பர்சன்டேஜ், ஒரு 2% 3% தான் நாங்கள் பார்க்குறோம். பல டாக்டர்ஸும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த கடவுளுக்கு சமன்றதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாதுங்கிறது. இன்னும் பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்னா நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்றத நினைப்பாங்க. இந்த டாபிக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகலை, நான் பின்னாடி அதை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பேச போகிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ். நீங்கள் இதை கேட்ட உடனே உங்களுக்கு தோணும், என்ன பெரிய டாக்டருக்கு என்ன பெரிய வயலன்ஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் NRS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஹார்ட் ஆஃப் த கல்கட்டாவில் இந்த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ங்க இது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சண்டே, அதாவது 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2019 அன்று ஒரு பேஷண்ட் வராரு, முகமது சாயித் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 87 இயர்ஸ் ஓல்டு பேஷண்ட் வித் க்ரானிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட இருதய நோய் இருக்குது அவருக்கு. அவர் வந்து சண்டே அன்னைக்கு அட்மிஷன் போடுறாங்க. ஆக்சுவலாக டாக்டர்ஸ் வந்து எல்லாம் சொல்லிடுறாங்க, ஏன்னா 87 இயர்ஸ் ஓல்டு, ரொம்ப நாள்பட்ட இருதய நோய் இருக்குது அப்படின்றதுனால முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. என்ன ப்ராப்ளம் வரலாம், இறக்கவும் நேரிடலாம், ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது, கேரண்டி சொல்ல முடியாதுன்றதை சொல்லி பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மண்டே நைட்டு வந்து அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அடுத்த நாள், அதாவது 10ஆம் தேதி இறந்துடுறாரு. இறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி அளவில் நைட்டு, சுமார் 11 மணிக்கு கிட்டத்தட்ட 200 பேர் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள், ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குவாதம் கலவரமாக மாறுது, அடிதடியில் இறங்கிடுறாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிபகா முகர்ஜி அண்டு யாஸ் தக்வானி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிற டாக்டர்ஸை பலமாக அடித்து தாக்கிடுறாங்க. அதில் பரிபகா முகர்ஜி அப்படின்றவரை வந்து ஒரு செங்கலை எடுத்து அடித்த அடியில் இந்த ஸ்கல்லு, அதாவது இந்த தலையில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலும்பு ஸ்கல் டிப்ரெஷன் ஃப்ராக்சர் ஆகிடுது. அதாவது இந்த இடத்துல இருக்கிற தலையில் இருக்கிற எலும்பு வந்து உடஞ்சி உள்ளே போய் மூளையை அழுத்துனதுனால கோமா ஸ்டேஜ் போயிடுறாரு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வென்டிலேட்டரில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறாரு அப்படின்றது இப்போ இருக்கிற நியூஸ் அது. யாஷ் தக்வானின்ற டாக்டரையும் அடித்து அவரையும் ஐசியூவில் அட்மிஷன் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அடிபட்டுறாரு, பலமாக தாக்கியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அந்த NRS ஹாஸ்பிட்டலுடைய கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா என்ன உள்ளே பூந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால ஒரு பயத்தின் காரணமாக இதை வந்து செய்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டு ஸ்ட்ரைக்கில் வந்து இறங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதை வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 87 இயர்ஸ் ஓல்டு வேற, அது போக வந்து ஹார்ட் டிசீஸ் வேற இருக்குது. இது இந்த இப்போ அடிக்கிறதுக்கு, இந்த சம்பவம் நடப்பதற்கான என்ன காரணம், இப்போ அடிக்கணுன்ற அவசியமே இல்லையே, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படின்றதுனால உடனே ஸ்ட்ரைக்கில் இறங்கிடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த காலேஜ் இருக்கிற மக்களுக்கும் இது தெரியப்படுத்துறதுனால வெஸ்ட் பெங்கால் முழுக்க வந்து ஸ்ட்ரைக்கில் இறங்கிடுறாங்க. இவங்க இந்த டாக்டர்ஸ், யங் டாக்டர்ஸ் முழுக்க எல்லாம் ஸ்ட்ரைக்கில் இறங்கிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நேஷன் வைடு அலர்ட் ஆகுது. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறவரை வந்து அடித்து அவரை வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் போகிற அளவுக்கு அடிக்கணும் அப்படின்ற அவசியம் இப்போ என்ன வந்துச்சு, தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதுக்காக இவ்வளோ வயலன்ஸ் வந்து டாக்டர் மேலே பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ரைக் நடப்பதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய நாலேஜுக்கு கொண்டு போகணும். ஏன்னா திருப்பி இந்த மாதிரியான வயலன்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுனால கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போகணுன்றதுக்காக இவங்க ஸ்ட்ரைக்கில் இறங்குறாங்க. ஹெல்த் மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்க, அது ரிலேட்டடாக 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கலை.
சீஃப் மினிஸ்டர் வந்து பேசணும், எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், போலீஸ் ஃபோர்ஸ் எங்களுக்கு வந்து கொடுக்கணும், ஏன்னா செக்யூரிட்டி இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க இறங்குறத வச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணும். 14th, அதாவது இன்னைக்கு 14th, 6th மாதம் 14th வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்றது முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓபிடி எல்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு எமர்ஜென்சி மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு நேஷன் வைடு அலர்ட்டாக மாறுது. இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, டாக்டர்னா வந்து உயிரை காப்பாத்துறது தானே அவங்க வேலை, அப்புறம் உயிரை காப்பாற்றாமல் இருந்தால் அப்புறம் வந்து அடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அப்படி தயவுசெய்து என்ன இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் அந்த பேஷண்ட்டை பொறுத்த வரையிலும் ஒரு 87 இயர்ஸ் ஓல்டு, நாள்பட்ட இறுதிய நோய் இருக்கிறதுனால அதனாலேயே ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, இறப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள், வயது காரணமாக இருக்குது இல்லைங்களா. இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேரண்டி வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாறுதலை காட்டும், வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும், இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ் வந்து யாராவது வேணும்னே வந்து செத்து போட்டோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெஸ்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுலேயும் தோல்வி அடைந்தால் மட்டுமே தான் இந்த பிரச்சனைகள் வரும். நீங்கள் உடனே டாக்டருடைய அஜாக்கிரதை காரணம் அப்படின்றது நீங்கள் நினச்சிடுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, படிச்சுட்டு வந்தாங்கன்னா செஞ்சிடணும், இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கேரண்டி கொடுக்கணுன்ற சாத்தியமே கிடையாதுங்க, அது வரவே வராதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாறுதலை காட்டும், இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கோல்டு செயின் போட்டு சில பேருக்கு வந்து புண்ணாகி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அப்போ கோல்டு செயின் கெட்டது கிடையாது, அவங்க உடம்புக்கு அது ஏற்றுக்கலை. சில பேர் கவரிங் போட்டோடனே புண்ணாயிடும் தெரியுங்களா, புண்ணாயிடும் பார்த்தீங்களா. அப்போ உடனே கவரிங் வந்து கெட்டதில்லை, அவங்க உடம்பு ஏற்றுக்கல, ஆனால் மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்கும் இல்லையா. சரி, கடல் உணவு அதாவது சீ ஃபுட்டை சாப்பிட்ட உடனே முகம் வாயெல்லாம் வீங்கி போயிடும் பார்த்தீங்களா, அலர்ஜி வந்துடும் பார்த்தீங்களா, சில பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சீ ஃபுட்டு கெட்டது கிடையாது, அவங்க உடம்பு ஏற்றுக்கல, ஆனால் மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்குது. இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் கொடுக்குற மாத்திரை இன்னொருத்தருக்கு சேராமல் போகலாம், ஒருத்தர் கொடுக்குற ஊசி போடுற ஊசி இன்னொருத்தருக்கு சேராமல் கூட போகலாம். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கிற ரெண்டு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது ஒருத்தருக்கு சீக்கிரம் சரியாகலாம், ஒருத்தருக்கு லேட்டாக கூட சரியாகலாம், இல்லை சரியாகாமல் கூட போகலாம். ஏன்னா பல காரணங்கள் இருக்குது, ஜீன் இருக்குது, அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் இருக்குது, இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. அது ஜீனில் இருக்கிற பிரச்சனையாக கூட இருக்கலாம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கிற போது இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய உங்கள் ஃபேமிலியிலேயே கூட நடந்திருக்கலாம், அதாவது சிறு வயதிலே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற பல பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சமீபமாக 32 வயசு உள்ள ஒருவர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, திடீர்னு லெஃப்ட் ஷோல்டர் பெயின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஆட்டோவில் ஏறுறதுக்குள்ளே கொலப்ஸ் ஆகி இறந்து போயிட்டார் அவர். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, அப்படி இருந்தால் விதியின் காரணமாக இறந்து போயிட்டார், அவர் நேரம் முடிஞ்சு போச்சு, சரியில்லை அவர் நேரம், விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடுவீங்க, ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ அதே பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டார், டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே அளவுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, டைம்லாம் கொடுக்காது, ஒரு 2 நிமிஷம்தான், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இறந்து போயிடும், மேசிவ் ஹார்ட் அட்டாக், என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ உடனே என்ன செய்வீங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டா என்ன சொல்லுவீங்க, டாக்டர் தான் காரணம், சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இன்றோடு அதை மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த டாக்டரும் வந்து பேஷண்ட் வந்து இறந்து போகட்டும்னு யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சயின்ஸ் என்னதான் டெவலப் ஆனாலும் கேரண்டி கொடுக்கவே முடியாது. எந்த ட்ரீட்மெண்ட் எங்க அட்மிஷன் ஆனாலும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லுவாங்க தெரியுங்களா, எதுக்கு அப்படின்னா, ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி செய்வோம், அதுக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள், அவர் உயிரை காப்பாற்றுவதற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் வேலை செய்யணும் அப்படின்றதும் ஒன்று இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் வந்து என்ன டெவலப் ஆனாலும் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க, இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலும் மேக்சிமம் என்ன எஃபர்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லா டாக்டர்ஸும் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. டாக்டர்ஸ் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்குள்ள
அவங்க மறுபிறவி எடுத்து வர மாதிரி அளவுக்கு அந்த அளவுக்கு பிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி தான் போவாங்க டாக்டர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய டாக்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறது நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, மறந்துடாதீங்க. பல பேர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி சிறு வயதுல இறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்ப நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன், அதையும் நல்லா யோசிச்சு பாருங்க. இது யார் காரணம்ன்றத சொல்லுங்க. ஒரு ரோட்ல குண்டும் குழியுமா இருக்குது, ஒரு பைக் போறவன் வேகமா போறாரு, அந்த குழியில விட்ட உடனே பைக் ஸ்கிட்டை கீழே விழுந்து ஸ்பாட்லயே தலையில அடிபட்டு இறந்து போயிடுறாரு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, இதை கேள்விப்பட்டவொடனே என்ன சொல்வீங்க, விதியின் காரணமா இறந்து போயிட்டாரு, அவன் விதி முடிஞ்சு போச்சு அதான் இறந்து போயிட்டான் அப்படின்னு நீங்க முடிச்சிருவீங்க இல்லையா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா சொல்லுங்க. இந்த ரோட பாது செக் பண்றதுக்கு ரோடு இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பாரு தெரியுங்களா. நீங்க ரோடு டாக்ஸ் கட்டுறீங்கல்ல, அது எதுக்கு, ரோடு நல்லா இருக்கணும்னு தானே. என்னைக்காவது அவரை புடிச்சு கேள்வி கேட்டிருக்கீங்களா, உன்னாலதான் என் பையன் இறந்து போயிட்டான்னு என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா. சரி, ஸ்பீடா போறது வந்து கண்ட்ரோல் பண்றது போலீஸ் டிராபிக் போலீஸோடைய டியூட்டி. அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணல, டிராபிக் போலீஸ் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டது உண்டா? அப்ப மட்டும் விதியின் காரணமானு மட்டும் முடிச்சு விட்டுறீங்க, அந்த கேள்வியை கேட்கணும் இல்ல. இல்ல அவங்க அவனுக்கே தெரிய வேண்டாமா ஸ்பீடா போக கூடாதுன்னு, தன்னைத்தானே திட்டிக்கணும் இல்ல, விதியின் காரணமா முடிஞ்சிருச்சு அப்படின்றீங்க. டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு இறப்பு நேர்ந்தால் அது வந்து டாக்டர் தான் காரணம் அப்படின்றீங்க, அதுவும் விதின்னு ஏத்துக்க முடியல இல்லையா, கஷ்டமா இருக்கு ரைட். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பிளைட்ல நீங்க ஏறி டிராவல் பண்ணிருக்கீங்க, பல பேர் பண்ணிருப்பீங்க இல்லையா. அப்ப பிளைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, டேக் ஆஃப் ஆறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி தருவாங்க, ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வந்தால் எமர்ஜென்சி கேட் இங்க இருக்குது, டோர் இங்க இருக்குது, அதையும் பாத்துக்கோங்க, ரெண்டு பக்கம் இருக்குது பாத்துக்கோங்க, அது இல்லாம ஆக்சிஜன் வந்து மேலேந்து வரும் அதை வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி லைஃப் ஜாக்கெட் கீழே இருக்கும் அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களே. சயின்ஸ் இவ்வளவு டெவலப் ஆச்சு, என்னைக்காவது நீங்க இத்தனை அந்த பிளைட் செய்யறதுக்கு எத்தனை கோடி ஆயிருக்கும். ஏன்ப்பா ஒரு சேஃப்டியா ஒரு கேரண்டியோட இன்னொரு கண்ட்ரில டிராவல் பண்ணி விட வேண்டியது தானே, ஏன் விட முடியல, இன்னும் அந்த கேரண்டி ஏன் கொடுக்க முடியல. நீங்க போய் உடனே அந்த பிளைட் ஓனரை போய் மண்டையை உடைச்சிட முடியுமா, கல்லை வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சிட முடியுமா. எத்தனை பிளைட் வந்து ஏன் கீழே மலையில இடிச்சு கீழே உளுந்து நொறுங்கி இருக்கு, எத்தனை பேர் டெத் ஆகிருக்காங்க, அப்ப போய் கேள்வி கேட்க முடியுமா. அது மட்டும் விதியின் காரணம்ன்றீங்க, அப்ப பிளைட் மேனுபேக்சர் பண்ணவன கேள்வி கேட்க முடியாதா, ஏன்டா கேரண்டி கொடுக்கலன்ட்டு. எந்த இதுக்காவது கேரண்டி கொடுக்குறாங்களா, நீங்க 5 கோடி ரூபாய் கார் வாங்குங்க, ஒரு ஜாக்குவார் லம்பார்கினி கூட வாங்குங்க, ரிப்பேர் ஆகாதுன்னு ஒரு கேரண்டி அவன் சொல்ல முடியுமா, 5 கோடி ரூபாய் நான் போட்டிருக்கிறேன் கேரண்டி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா. அந்த ஓனரை போய் அடிச்சு மண்டையை உடைச்சிட வேண்டியது தானே, ஏன் உடைக்க முடியல உங்களால, அதை மட்டும் ஏத்துக்கிறீங்க. எல்லா தொழில் போல தாங்க, ஒரு ரோடு போடுறது எப்படி கேரண்டி கொடுக்க முடியாது, ஒரு வண்டிக்கு எப்படி கேரண்டி கொடுக்க முடியாது, ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு எப்படி கேரண்டி கொடுக்க முடியாது, எந்த இதுக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. அது மாதிரிதான் எவ்வளவு சயின்ஸ் டெவலப் ஆனாலும் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல கேரண்டி கொடுக்க முடியாதுங்க. இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒருத்தருக்கு சீக்கிரம் ரெஸ்பாண்ட் ஆகும், ஒருத்தருக்கு லேட்டா ரெஸ்பாண்ட் ஆகும், ஒருத்தருக்கு ரெஸ்பான்ஸே வராம கூட போகும். பல காரணங்கள் இருக்கு, மரபு ரீதியான காரணங்களும் இருக்கு, ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டட் ரீசனா கூட இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது, திணறிக்கிட்டு இருக்கு சயின்ஸ். இதுல நீங்க உடனே டாக்டரை குறை சொல்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் மேல வயலன்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க. நீங்க நினைக்கலாம் என்ன டாக்டர் வெஸ்ட் பெங்கால்ல நடந்ததுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இல்லவே இல்லைங்க. ஒரு சம்பவம் நடந்ததை சொல்றேன், தமிழ்நாட்டுல டாக்டர்ஸ் மேல வயலன்ஸ் நடந்திருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து திரைமறைவில் நடந்துகிட்டு இருக்கு, வெளியில சொன்னா அசிங்கமா இருக்குன்றதுனால யாரும் சொல்றது இல்ல. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாதுங்க, நான் சொல்ற பாருங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். தூத்துக்குடியில ஒரு லேடி டாக்டர் ஒரு லேடி பேஷண்ட டெலிவரிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நடுவில் ஒரு எமர்ஜென்சி வந்துருது, உடனே வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஷிஃப்ட் பண்றாங்க, ஷிஃப்ட் பண்ணி போற வழியிலேயே வந்து அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் இறந்து போனாங்க பாருங்க, அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் இந்த லேடி டாக்டர் வீட்டுக்குள்ள புகுந்து லேடி டாக்டர் வீட்டுக்குள்ள வச்சு வெட்டி கொல்றாருங்க. அவரு அந்த லேடி டாக்டர் வெட்டி மர்டர் பண்ணி கொண்டுட்டாருங்க. அவரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம், ஒரு டாக்டர் மேல எவ்வளவு வயலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா.
ஒரு பப்ளிக்கு வந்து நான் இந்த அவேர்னஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஏன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க கூட டாக்டரா கூட வரலாம், அவங்களுக்கு இதே பிரச்சனை கூட நடக்கலாம். அப்ப நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் உங்களுக்கு இருந்தால்தான் இந்த விஷயத்த நீங்க அந்த பிள்ளைங்க வரும்பொழுது அது ஏற்படாமல் நீ உங்களால பாதுகாத்துக்க முடியும். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, டாக்டர் எதுக்காக சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறேன், எந்த தொழில சம்பாதிக்கலன்னு நினைக்கிறீங்க? ஒரு டீ ஷாப்ல, ஒரு டீ கடையில ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் ப்ராஃபிட், 30,000 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கிற டீ கடைலாம் இருக்கு தெரியுங்களா? ஒரு நைட் ஹோட்டல்ல 1,00,000 ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற ஹோட்டல்லாம் இருக்கு தெரியுங்களா? பெர் டே ஒரு மீடியம் மிடில் சைஸ் ஹோட்டல்ல 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் சம்பாதிக்கிற ஹோட்டல்லாம் இருக்கு தெரியுங்களா? எந்த பிசினஸ் இங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு இபி இருக்கிற ஆபீசர்ஸ் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கதோ இல்ல எந்த டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட இருக்கட்டும், எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு தெரியுங்களா? மல்லிகைப்பூ எக்ஸ்போர்ட் பண்ணி எத்தனை கோடீஸ்வரன் இருக்கிறாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? டாக்டர்ஸ் காட்டில் 100 மடங்கு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் டாக்டர் தான் அதிகமா சம்பாதிக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. படம் ஓடிச்சுன்னா 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா என் தலைவன் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிறாருன்னு பெருமையா சொல்ல முடியுது. அதுல நம்மளுக்கு அசிங்கமா தெரியலையா? நம்மளுக்கு எப்படி அது வந்து ஏத்துக்க முடியுது? ஒரு உயிரோட வேல்யூ 1 லேக் தானே. எல்லா தொழிலையும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் படிச்சு வந்திருக்கிறாங்க, சம்பாதிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தெரியுது அப்படின்னா டாக்டர் வந்து கடவுளுக்கு நிகரா நீங்க வழி நடத்துறீங்களா? என்னைக்கு நடத்துனீங்க? ஒரு ஒரு சினிமா ஸ்டாருக்கு இருக்கிற மதிப்பு எந்த டாக்டருக்கு அது கொடுத்துருக்கீங்களா? எந்த டாக்டர் கிட்டயாவது முதல்ல நீங்க ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கீங்களா? ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்திருக்கீங்களா உங்க உயிரை காப்பாத்தின டாக்டர்கிட்ட? என்னைக்காவது எடுத்திருக்கீங்களா? ஒரு நாள் நீங்க தான் யோசிச்சு பாருங்களேன். இதை நான் சொன்னது 1 செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன டாக்டர்ஸ் வந்து நோபல் ப்ரொஃபஷன்றீங்க? நீங்க எப்படி எந்த விதத்துல வந்து டாக்டர் காசு வாங்க கூடாதுன்றீங்க? எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சினிமா இதுல வந்து என்ன சொல்றாரு, நடிக்கிறாரு, ப்ரொடியூசர் காசுல எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி 20 கோடி சம்பளம் கொடுக்கறது பெருசா நினைக்கிறீங்க? ஒரு உயிரை காப்பாத்துறது பெருசா நினைக்க மாட்டேன்றீங்க? நம்மளுக்குள்ள கேள்வி கேட்டுக்கணுங்க. நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இது நடக்கலாம், தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை நான் பேசிட்டு இருக்கேன் நானு. இது இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. இந்த டாக்டர் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்களே, இப்ப ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. உண்மையிலே சொல்றேங்க, எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு பாருங்க. 2018 ஜனவரி மாசத்துல கத்துவா அப்படின்ற ஒரு கிராமத்துல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு, அதுல ஆசிஃபா பானு அப்படின்ற ஒரு பொண்ணு, ஒரு 8 வயசு பொண்ணு குதிரை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளான் பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 8 பேர் கோயில்ல வச்சு 8 நாள் ரேப் பண்றாங்க. ரொம்ப மோசமான முறையில ரேப் பண்றாங்க அந்த பொண்ணை. 8 நாள் ரேப் பண்ணி அந்த பொண்ணை செத்து போச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் உயிர் இருக்குது. என்ன பண்றாங்க, அந்த காட்டுக்குள்ள வச்சு பெரிய கல் எடுத்து மண்டையை போட்டு உடைக்கிறாங்க, மண்டையில அடிக்கிறாங்க, அடிச்சு உடைச்சு அதை கொல்றாங்க. கேட்கும் போது நம்மளுக்கே எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? அப்படி கொண்டாங்க பாருங்க அந்த 8 பேரை. அவனை கூட இப்படி அடிச்சு மண்டையை உடைச்சு கோமா ஸ்டேஜ் கொண்டு போலீங்க. இந்த உயிரை காப்பாத்துற டாக்டர்ஸ் எதுக்கு நீங்க இப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறது எவ்வளவு தவறு தெரியுங்களா? வன்மையா கண்டிக்கணுங்க. இதெல்லாம் பப்ளிக்கு தயவு செய்து ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இது நானு ஒரு டாக்டர் நினைச்சா 100 உயிரை 1000 உயிரை கூட காப்பாத்தலாம். அவங்க உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாத்துறாங்க. அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுறாங்க, அவங்க லைஃப் டைம் வந்து கம்மியாகுதுங்க மத்த உயிரை காப்பாத்துறதுனால. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த டாக்டரும் வேணும்னே செய்ய மாட்டாங்க, ஏன்னா பல காரணங்கள் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் மேல இருக்கும் வன்முறையை தடுக்கணும். இனிமேலும் அதை யாரும் செய்யக்கூடாது அப்படின்றது தாழ்மையுடன் கேட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். மற்றும் இன்னொரு வீடியோ சந்திப்பு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.